வெல்கம் டு பிஜிஸ் சேனல். நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக தான் மேக்ஸிமம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஸோ இது வந்து நான் என்னென்னா ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொன்னது. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சரி என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலான் தான் கேட்டேன். பட் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த ஸ்டோரி, இல்லை பிடிக்காம கூட இருக்கலாம். பட் எனக்கு இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு குரு வந்து அவங்க சிஷ்யர்களோட ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அவங்களுக்குன்னு என்னென்னா சில மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன, பொய் சொல்லக்கூடாது, எதையும் திருடக்கூடாது, யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களை வந்து தொடக்கூடாது, ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயமெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு தண்ணியில் வந்து ஒரு பெண் வந்து தவறி விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு அவங்க அந்த சைடு போகணும், பட் அவங்களால போக முடியல. ஸோ இந்த சிஷ்யர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால அவங்க அந்த பெண்ணை வந்து காப்பாற்றாமல் போயிட்டாங்க. பட் ஆனால் குரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்கள தொட்டு தூக்கி அந்த சைடு வந்து அந்த கரை பக்கம் அவங்கள வந்து உயிரோட காப்பாற்றிட்டார். ஸோ அவ்வளோதான். இது நடந்தது இன்சிடெண்ட் எப்போன்னா காலையில் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க அந்த பிளேஸ்க்கு, அவங்க ரீச் ஆகிற பிளேஸுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் சாயங்காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அதில் அந்த குரூப்பில் இருந்த ஒரு சிஷ்யர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, குரு கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களெல்லாம் வந்து தொடக்கூடாது, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சொன்னீங்க, நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணி நாங்களும் பண்ணணும், ஆனால் நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி வந்து அவங்கள நீங்கள் தொட்டு தூக்கி தானே நீங்கள் அந்த சைடு எல்லாம் நீங்கள் அவங்கள வந்து உயிரோடு அந்த சைடு நீங்கள் காப்பாற்றுனீங்க, அது வந்து உங்களுக்கு தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ கேட்கும்போது அந்த சிஷ்யர் வந்து குருக்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அந்த குரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நடந்தது வந்து காலையில் நடந்தது, அதை அப்போயே நீ அந்த பிரச்சனையை வந்து முடிக்காமல் இவ்வளோ தூரம் வந்து நீ கொண்டுட்டு வந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் உன்னோட மனசில் வந்து அதை நீ வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கேன். உன்னோட பிரச்சனை, அதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டே தான் இருக்கும். அதை பற்றி மட்டும் நாம் நினைக்காம நம்ம என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு மூவ் ஆகி பண்ணி போயிடணும், மூவ் ஆன் ஆகி போயிடணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நாம் என்ன பண்ணிடணும், மனசில் போட்டு நம்ம அதை ரொம்ப டிப்ரெஷனை எடுத்துகிட்டு ரொம்ப அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காமல் அப்பப்போ நடந்த விஷயத்த நாம் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி மறந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட குட்டி ஸ்டோரி. ஸோ போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.